வெல்கம் டு கிரேஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து 2013 ஒரு அமெரிக்கன் த்ரில்லராக ரிலீஸ் ஆன பிரிசனர்ஸ். அதுக்கு முன்னாடி கீழே கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த படத்துடைய கதையை வந்து நான் ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம படத்துடைய ஹீரோடைய பேர் வந்து கெல்லர். இவருக்கு வந்து டீனேஜில் ஒரு பையனும் 6 ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேர் வந்து ஃப்ராங்க்லின். அவருக்கு வந்து டீனேஜில் ஒரு பொண்ணும் 7 ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும். ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி அவருடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஃப்ராங்க்லின், அவங்க வீட்டுக்கு டின்னர் பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பார்ட்டியெல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கும். இதுக்கு இடையில நம்ம ஹீரோவுடைய பொண்ணு ஆனாவும் ஃப்ராங்க்லினுடைய பொண்ணு ஜாயும் வந்து வெளியில் விளையாட போவாங்க. வீட்டில் பார்ட்டி ஒன்று நடந்துட்டுருக்கும். அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேனு ஒன்று இவங்க வீட்டை நோட்டை விட்ட மாதிரியே நிற்கும். அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்க அங்கே விளையாடிட்டுருப்பாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆள் நடமாட்டம் குறைவான இடம்தான். வெளியில் போன பசங்களை வந்து காணமே, ரொம்ப நேரம் ஆச்சே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க போய் பசங்களை காணோம்னு போய் பார்த்தா உண்மையாகவே 2 காணோம். அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸை கையில் எடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இடையில நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து குழந்தைகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க 2 கிடைச்சாங்களா இல்லையான்றது தான் படத்துடைய மீதி சுவாரஸ்யமான கதையும் கூட. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படம் வந்து டெனிஸ் பிலானியோட படம். இன்சன்டைஸ், சிக்காரியோ, எனிமி, அரைவல், பிளேட் ரன்னர் 2049, டியூன்னு உலகத்தில் பல விருதுகளை வாங்கி குவிச்சவருடைய படம் தான் இந்த பிரிசனர்ஸ். அதுலேயே தெரிஞ்சிருக்கும் இவருடைய டைரக்ஷன் ஸ்டைல் இந்த படத்தில் எப்படி இருந்திருக்கும்னு. அதே மாதிரி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஃப்ரேம்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தை ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக தான் எடுத்திருக்காங்க. பேசிக்கலி த்ரில்லர் ஃபிலிம்ஸ்னால் முழுக்க முழுக்க டார்க் டோனை தான் செட் பண்ணியிருப்பாங்க. சினிமோட்டோகிராஃபியில் இவங்க வச்ச ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் அந்த கில்லரை கண்டுபிடிக்கக்கூடிய சீக்வன்ஸாக இருக்க பாருங்கள், அதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். அதுக்காகவே இந்த படம் ஆஸ்கரில் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபிக்காக நாமினேஷன் ஆயிருந்துச்சு. இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை RonCruZ அப்படின்னு ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. இவருடைய ரைட்டிங் இருக்குல்ல இந்த படத்தில் அவ்வளோ தரமாக இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னே, கதைப்படி அந்த 2 குழந்தைங்க காணாமல் போவாங்க பார்த்தீங்களா, அவங்க காணாமல் போகும்போது அங்கே ஒரு வேன் ஒன்று இருக்கும். அதை க்ளூவாக நம்ம ஹீரோவுடைய பையன் வந்து போலீஸ்கிட்ட சொல்லுவான். போலீஸ் அதை இன்வெஸ்டிகேஷனில் ஒருத்தரை கைது பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். இவனுக்கு ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்கும். அதாவது 10 பசங்களுடைய ஐக்யூ லெவல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு இருக்கும். இவன் கடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ சஸ்பெக்ட், ஒருவேளை இவனை இருப்பானோ. சரி, போலீஸ் கண்டுபிடிக்கலனா என்ன, என்னுடைய மகளை நானே கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு கட்டத்தில் களத்தில் இறங்குவார் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ அந்த சஸ்பெக்டை கண்டுபிடிச்சாரா இல்லையா? அடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு க்ளூ கிடைக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் 16 சின்ன குழந்தைகளை கடத்தி கொலை பண்ணியிருப்பான். அப்போது அவன் சஸ்பெக்டாக இருப்பானா? அதே மாதிரி போலீஸ்க்கு சந்தேகம் வந்து ஒரு ஃபாதர் ஒருத்தர் இவங்கிட்ட மாட்டிக்குவான். அவர் வீட்டில் இறந்த நிலையில் ஒரு டெட்பாடி ஒன்று இருக்கும். அந்த கொலை செய்யப்பட்ட நபர் யார்? இந்த ஃபாதர் தான் அந்த 2 கடத்தினாரா? ஒருவேளை இவர் தான் சஸ்பெக்டா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் 20 முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து கடத்தப்பட்டிருப்பான். சேம் ஹீரோவுடைய பொண்ணு கடத்தப்பட்ட அதே பேட்டர்னில் அதே மாதிரி வெளியில் ஒரு வேன் இருந்திருக்கும். அந்த பையன் யார்? அந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு? அதே மாதிரி பாபுன்னு ஒருத்தனை போலீஸ் சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் குழந்தைங்களுடைய நிறைய துணிகள் இவங்கிட்ட இருக்கும், அதுவும் ரத்தக்கரையோட. ஸோ இவன் தான் சஸ்பெக்டாக இருப்பானா? எப்படி, தலையை போட்டு குழப்புற மாதிரியே இருக்குல்ல. சரி, அந்த குழந்தைகளை யார் கடத்தினா, யார் இந்த சஸ்பெக்ட், எவன்டா கடத்தினது அப்படின்னு பரபரப்போட உச்சக்கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அந்த கிளைமேக் ட்விஸ்ட்டோட இந்த படம் இருக்கும். இந்த படத்தில் ஒரு வெறித்தனமான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்தில் ஹீரோவை நடித்தது ஹக் ஜாக்மேன். இவருடைய ஆக்டிங், ஒரு சின்ன குழந்தைங்களை பறி கொடுத்த அந்த பேரண்ட்ஸுடைய வழி எப்படி இருக்கும் அதை கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாரு. தன்னுடைய பொண்ணை கடத்தினது இவன்தான் சந்தேகப்பட்டு அவனை கடத்தி அவனை அடித்து உரிப்பாக இருப்பாருங்க. அதுவும் அந்த சுத்தியலை சிங்கிலே வச்சு அடித்து விசாரிப்பார். அதை பார்க்கும்போது எனக்கு வந்து கண்ணே கலங்கிருச்சு. அதே மாதிரி ஒரு வாரம் ஒருத்தனை அடித்து துன்புறுத்தினுடைய முகம் இப்படி இருக்கும், அந்த ஃப்ரேம் இந்த படத்தில் காட்டுவாங்க.
அதை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல குழந்தையோட ரத்தம் பண்ணிச்ச சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து உடஞ்சு போய் கண் கலங்குவாரு. இவர் எந்த அளவுக்கு ஒரு ஃபினாமினல் ஆக்டர்ன்றது அந்த சீன் நீங்க பாக்குறப்பவே உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல வந்து கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் வருவாரு. அவர் பேர் வந்து டிடெக்டிவ் லோக்கி. அந்த ரோல் எடுத்து நடிச்சது வந்து ஜாக் கிலன்ஹல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணிலே நடிக்கக்கூடிய ஒரு சில ஆக்டர்கள்ல இவரும் ஒருத்தர். அப்படி ஒரு ஆக்டிங் இவர்கிட்ட இருந்து ஒரு சீன் ஒன்று வரும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல ஒரு சஸ்பெக்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு எதுக்குமே கோஆபரேட் பண்ணவே மாட்டான் போலீஸ்காரங்க கிட்ட. அவனை போட்டு சாவடி அடிப்பா இருப்பாருங்க. அந்த சீன்ல சும்மா மிரட்டி எடுத்திருப்பாரு அவரு. அந்த அளவுக்கு இந்த படத்துல அவருடைய ஆக்டிங் நின்று பேசும். அதுக்காகவே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டைரக்டர் டெனிஸ் விலானியு அவர் அடுத்து டைரக்ட் பண்ண இருந்த எனிமி படத்துல ஜாக் ஜிலன்ஹல வந்து கேஸ்ட் பண்ணிருப்பாரு. இந்த படம் வந்து நெருக்கி 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். இந்த படத்துல எக்ஸ்டெண்டட் கட் மட்டுமே 3 மணி நேரம் இருக்கும். அதே மாதிரி நேஷனல் ரிவ்யூ 2013 டாப் 10 பிலிம்ஸ்ல இந்த படமும் இடம் பிடிச்சிருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பார்க்காதவங்க பாருங்க.